பிள்ளைங்களா உள்ளங்கையின் ஓர் உலகம் அந்த பாடத்தில் உள்ள பயிற்சிகளை நாம இப்ப பார்க்கலாம். முதல்ல சரியான விடையை தெரிவு செய்வோமா. இதில் பார்த்தோம் அப்படின்னா முதல் கேள்வி பாருங்க. ஏற்றம் என்ற சொல்லின் பொருள், ஏற்றம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நாலு விடைகள் கொடுத்துருக்கு, சோர்வு, தாழ்வு, உயர்வு, இரக்கம். இப்போ ஏற்றம் அப்படின்னா நம்ம மேலே பொருள் என்ன பார்த்தோம், உயர்வு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இதை எடுத்து நம்ம அதில் அழகாக எழுதணும். உயர்வு. அடுத்து பாருங்க கேள்வி எண் இரண்டு, என்று கூட்டல் இல்லை சொல்லை சேர்த்து எழுத்து கிடைப்பது. ரெண்டு சொற்களை சேர்த்து எழுதிருக்கோம். அப்போ எழுதுனா என்ன வரும், என்று இல்லை, என்றும் இல்லை, என்று இல்லை, என்றல்லை. அப்போ எது சரியான விடை, என்று கூட்டல் இல்லை, என்று இல்லை. அப்போ இதுதான் சரியான விடை. அப்போ அதை எடுத்து நம்ம டேஷில் என்ன பண்ணலாம், எழுதிடலாம். ஏ அடுத்த கேள்வி எண் மூன்று, முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன. முன்னே எதிர்ச்சொல் ஆப்போசிட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதற்கு எதிர்பாலம் என்ன, முன்னே எதிரே, பின்னே உயரே, கீழே. அப்போ முன்னே என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் பின்னே, அதான் முன்புறம் பின்புறம் சொல்லுவோம் இல்லையா. அப்போ முன்னே என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல்னா பின்னே. இதுதான் நம்ம இதில் எடுத்து எழுதணும். அடுத்த கேள்வி எண் நான்கு, கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. எதன் வழியை இணைக்குது, இணையம் வழியே. கீழே இல்லையா, இணையம். நம்ம அனைவரையும் எது இணைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இணையம் வழியே தான் அது இணைக்கும். ஓகே, என்னை கிளியர் பண்ணிட்டு நான் பேஜ் ரொட்டேட் பண்றேன். கீழே இருக்கு இல்லையா, இணையம். அது வழியே தான் நம்ம அனைவரையும் இணைக்கிறது. அடுத்து வினாக்களுக்கு விடையளி அப்படின்ற டாபிக் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப பாருங்க, தகவல்களை எதன் வழியே எளிமையாக பெற முடியும். நாம இந்த பாடல எதன் வழியை பார்த்தோம், தகவல்களை. இப்ப நம்ம என்ன பண்ணோம், விவசாயம் எழுதணும். தகவல்களை கணினி வழியே எளிமையாக பெற முடியும், கணினி மற்றும் இணையத்தின் உதவியுடன். அப்ப நீங்க என்ன பண்ணோம், அழகா எழுதணும். தகவல்களை கணினி மற்றும் இணையத்தின் வழியே இணையத்தின் வழியே எளிமையாக பெற முடியும். ஓகே, அவ்வளவுதான். அடுத்த கேள்வி எண் இரண்டு பாருங்க, கணினியின் பயன்கள் குறித்து இப்பாடலின் வழியே நீ அறிந்து கொண்டவற்றை கூறுங்க. கணினியினுடைய பயன்கள் என்ன, உலகத்தையே சுருக்கி நம்முடைய உள்ள கையில கொடுக்குது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப தகவல்களை எளிமையா பெற முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம், நம்பர் போட்டு ஒவ்வொன்னா எழுதலாம். தகவல்களை எளிமையாக பெற முடியும். வேற என்ன பண்ணது, பொதுவான விஷயம் அதுதான், எல்லா தகவல்களையும் நம்ம எளிமையா பெற முடியும், தகவல்களை அனுப்ப முடியும், அல்லது மின் அஞ்சல் அனுப்பலாம்.
இது பல பயன்கள் இருக்கு, நீங்க ஷார்ட்டா எழுதலாம் போதும். அடுத்து பாருங்க, ஒரே வாசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுவோமா? ஒரே வாசையில என்னென்ன முடியுது? தொடக்கம் கேட்கல, முடியும் சொற்கள் நீங்க பாருங்க, காட்டிடுவேன், அடுத்து தந்திடுவேன். அப்போ இந்த மாதிரி பாடல வேற என்ன சொற்கள்லாம் இருக்கு எழுதலாமா? சொல்லிடுவேன், செய்திடுவேன், இதெல்லாம் உங்க பாடல்ல இருக்கு. சொல்லிடுவேன், அடுத்து செய்திடுவேன். அடுத்து வேற என்ன இருக்கு? எனக்கில்லை, என்று இல்லை. எனக்கு இல்லை, என்று இல்லை, இதெல்லாம் ஒத்த வாசிய முடியும் சொல்லுங்க. இப்ப ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு நாம அடுத்துதான் போலாம். அடுத்து பாருங்க, விசை பலகையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை கண்டறிவோமா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுதான் விசைப்பலகை. இந்த விசைப்பலகை அதாவது கீபோர்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்ப இந்த கீபோர்டில் இருக்கிற இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம புதிய வார்த்தைகளை உருவாக்கணும். இப்போ முதல்ல என்ன எழுதிருக்காங்க? திரை அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற தீயை எடுத்து, இங்கே ரையை எடுத்து திரை அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இது மாதிரி நாம பல வார்த்தைகளை உருவாக்கணும். என்னென்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, உருவாக்கலாமா? முதல்ல ஈ இருக்கு, நை இருக்கு, இணையம், இதெல்லாம் இல்லையா? இணையம் அப்படின்னு எழுதலாம். அதுக்கடுத்து கணினி, நம்ம பாருங்க, காருக்கு நீ இருக்கு, இந்த நீ இருக்கு, என்ன எழுதலாம்? கணினி. ரெண்டாம் அர்த்தம் இருக்கு, தகவல், தகவல் தகவல் எழுதலாம் இல்லையா? வேற என்ன இருக்கு பாருங்க, உலகம் இருக்கு இல்லையா? அப்போ உலகம். வேற என்ன இருக்கு? வயல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப இந்த கீபோர்டில் இருக்கிற எழுத்துக்களை கொண்டு நாம வார்த்தைகளை உருவாக்கியிருக்கிறோம். ஓகே, அடுத்தது நம்ம ஒரு சொல் விளையாட்டு கொடுத்துருக்குறாங்க, இதை கிளியர் பண்ணிட்டு அடுத்து போலாமா? ஓகே, சொல் விளையாட்டு. இப்ப இந்த சொல் விளையாட்டு பாருங்க, இது ஒரு எளிமையானது தான். இப்ப திறன்பேசியோடு தொடர்புடைய சொற்களை உருவாக்குங்க. திறன்பேசினா என்ன? அதுதான் செல்போன், அதுதான் நம்ம திறன்பேசி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தொலைபேசி, கைபேசி அப்படின்னு சொல்றோம், செல்போன் இருக்கு இல்லையா? அப்போ அதுல இருக்கிற இந்த எழுத்துக்கள் எல்லாம் நீக்கிட்டு அவங்க திரை அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் என்ன இருக்கு? புலகம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இதெல்லாம் இல்லையா? புலகம். அடுத்து என்ன இருக்கு? ஈச்சகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை எழுதலாம் இல்லையா? ஈச்சகம், ஈச்சகம். அடுத்து என்ன இருக்கு? ஓகே, இணையம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை நம்ம எடுத்து எழுதலாம். இணையம், இணையம். அடுத்து என்ன இருக்கு? ஓகே, முகநூல், முகநூல். அடுத்து என்ன இருக்கு?
வார்த்தைக்கு அப்ப நாம எழுதலாம் புதுமை. அப்ப தேவையில்லாத எழுதிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அழைச்சிடலாம் இல்லையா. கோலம் ரெண்டு பூருக்கா பொண்ணு அடிச்சிடலாம் இல்லையா. இதெல்லாம் கீச்சகம் அப்ப தேவையில்லாத எழுத்து இதுதான். அடுத்து இணையம், அடுத்து இதெல்லாம் முக நூல். வேற என்ன இருக்கு, இதெல்லாம் புதுமை. அப்ப இதெல்லாம் தேவையில்லாத எழுத்துக்கள். சரி இப்ப எல்லாம் இதான் முடிச்சிட்டோம். நம்ம அடுத்துதான் பேச்சு போலாமா. அடுத்து பாருங்க, ரொம்ப அழகானது மீண்டும் மீண்டும் சொல்லலாமா. இந்த மீண்டும் மீண்டும் சொல்லலாமா எதுக்காக நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நா பிற பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம்.